physics chapter continue பண்ணலாம் நேத்து நம்ம fundamental units and derived units வரைக்கும் படிச்சோம் சோ அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் fourth constant fourth constant is equal to fourth divided by displacement so இதுக்கு யூனிட் டிரைவ் பண்ணனும்னா எப்படி பண்ணுவீங்க so fourth constant force க்கு வந்து நேத்தே வந்து நம்ம யூனிட் டிரைவ் பண்ணிருக்கோம் ஓகேவா so என்ன யூனிட் அது kg மீட்டர் செகண்ட் டு தி பவர் -2 displacement அப்படின்றது வந்து distance அது வந்து length கேட்டகரியில வரும் so length வந்து மீட்டர் so meter meter வந்து cancel ஆகும் so we will get kg meter second to the power -2 suppose நீங்க force க்கு newton கூட யூஸ் பண்ணலாம் okay so meter வராது ஏன்னா meter cancel ஆனதுனால meter வராது kg second to the power -2 very good result sir so force க்கு வந்து newton ன்ற ஒரு யூனிட் இருக்கு so newton வச்சு நீங்க பண்ணா என்ன வரும் newton newton divided by meter அப்படினு வரும் so meter மேல போயிடுச்சுனா newton meter inverse அப்படினு வரும் so இதுவும் வந்து யூனிட் இதுவும் வந்து இட் இஸ் a யூனிட் ஃபார் force constant okay so specific heat specific heat oda formula vandu enna appadina heat energy divided by mass into temperature heat energy divided by mass into temperature idha vandu formula for specific heat okay so heat energy oda unit vandu niyabaga vechukonga heat energy illa energy edhu vandalume adoda unit vandu joules heat energy illa energy edhu vandalume adoda unit vandu enadhu joules divided by mass vandu kilograms temperature vandu kelvin si unit vandu enadhu kelvin degree celsius fahrenheit la podapadadhu kelvin da podu so idha numerator la kondu pona joules kilogram inverse kelvin inverse இதுதான் வந்து யூனிட் ஃபார் specific heat sorry specific heat okay so next heading and so இதோட fundamental and derived units முடிஞ்சது so next one வந்து different types of measurement different types of measurement system different types of measurement systems so the first one vandu it is called fps system fps system appadina f na vandu foot p na pound s na vandu second foot pound second system so that is length vandu we will measure using foot okay weight vandu we will be measuring using pound time vandu we will be measuring using second adha foot pound second system so next one vandu cgs system cgs system so cgs system appadina c na centimeter g na gram s na vandu second centimeter gram second system so centimeter gram second na length vandu is measured in centimeter weight mass vandu measured in grams time vandu measured in seconds okay so third one vandu mks system mks system vandu m na meter k na vandu kilogram and s vandu second okay so
அதாவது லெந்த் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர் மாஸ் வந்து கிலோகிராம் டைம் வந்து இஸ் மெஷர்ட் இன் செகண்ட் ஸோ இந்த எம்கேஎஸ் சிஸ்டம் தான் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து காமனாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த எம்கேஎஸ் சிஸ்டம் வந்து இட் இஸ் த எஸ்ஐ சிஸ்டம் எஸ்ஐ யூனிட் எஸ்ஐ யூனிட்லாம் படிச்சிருப்பீங்க கரெக்டா ஸோ எஸ்ஐ சிஸ்டம் ஸோ எஸ்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த சிஸ்டமும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா எம்கேஎஸ் சிஸ்டம் தான் வந்து இட் இஸ் ஃபாலோட் இன்டர்நேஷ்னலி ஓகே ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் எஸ்ஐ சிஸ்டம் அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் குவெஸ்டின் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட் இல்லாட்டி எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க சாரி 5 மார்க் கிடையாது 3 மார்க் வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் எஸ்ஐ யூனிட் இல்லாட்டி எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் மேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம் ஸோ வசந்த் கால் பண்ணதுனால நம்ம செஷன் இன்டரப்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம் ஸோ எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னா சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு அர்த்தம் அதோட அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ எஸ்ஐ சிஸ்டம்ல வந்து மாஸ் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா மாஸுக்கு வந்து ஒரே ஒரு யூனிட் தான் எஸ்ஐல என்னது கிலோகிராம் மட்டும்தான் வேற இந்த கிராமு பவுண்டு அதெல்லாமே வந்து எஸ்ஐ சிஸ்டம்ல வராது ஸோ எஸ்ஐ சிஸ்டமோட அட்வான்டேஜ் என்னன்னா இட் ஹாஸ் ஒன்லி ஒன் யூனிட் ஃபார் அ குவான்டிட்டி மாஸ்னா அதுக்கு கிலோகிராம் மட்டும்தான் யூனிட் டைம்னா அதுக்கு செகண்ட் மட்டும்தான் யூனிட் ஓகேவா லென்த்னா அதுக்கு மீட்டர் மட்டும்தான் யூனிட் ஸோ அதுதான் வந்து அட்வான்டேஜ் எழுதிக்கோங்க இட் மேக்ஸ் யூஸ் ஆஃப் ஒன்லி ஒன் யூனிட் ஃபார் அ physical quantity so ஒரு physical quantityக்கு என்னது ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா ஓகேவா ஸோ அதனால என்ன ஆகாது கன்ஃபியூஷன் வந்து இருக்காது ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் ஆஸ் த ரேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் த ரேஷனல் சிஸ்டம் ஆஃப் புரிஞ்சுதா ஓகே ஸோ அது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் தெரிஞ்சாவே வந்து நம்ம நிறைய யூனிட்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியுது டிரைவ் பண்ண முடியுது ஸோ அது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் த டிரைவ்ட் யூனிட்ஸ் ஆர் ஆப்டெய்ன்ட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் derived units are obtained from the fundamental units. So, derived unit to fundamental unit to nadula oru relationship irukku. So, adhanaala it is called as the coherent system of units. Coherent system of units. Purinjudha? So, why it is called rational system of units na in the point eduthano? Why it is called coherent system of units na in the point eduthano? ஓகே ஸோ தேர்ட் அட்வான்டேஜ் டோட்டலாக 3 பாயிண்ட்ஸ் இருக்கு 3 மார்க்ஸ் ஓகே ஸோ அதில் ஈச் பாயிண்ட் வந்து 1 மார்க்லேயும் வந்து கேட்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் அ மெட்ரிக் சிஸ்டம் இட் இஸ் அ மெட்ரிக் சிஸ்டம் மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னா என்னது மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னா It can be expressed in powers of 10. It can be expressed in
powers of 10. அதனால it is a metric system. புரிஞ்சுதா? It is a rational system. It is a coherent system. It is a metric system. Metric system in here சொல்றோம் because it can be expressed in the powers of 10. Okay? So, 1 meter அப்படினா 10 power minus 2 centimeter அப்படின் எழுதுலாம். கரெக்டா? So, இந்த unit வச்சி வேற எல்லா unitையும் வந்து நம்ம 10 powersல நம்மலால எழுத முடியும். அதனாலதான் வந்து it is called as a metric system. இந்த 3 point தான் வந்து advantages of SI system. Okay? So, SI system next one வந்து fundamental quantity and units. So fundamental quantity, fundamental units rate படுச்சு. So fundamental quantities என்ன, அதுவுடு units என்ன, அப்படின்றது நீங்கள் bypass பண்ணனும் அதுக்காகலாம். Okay, so total 7 இருக்கு. So first length. Length வந்து fundamental quantity, அதுவுடைய unit வந்து meter. Okay, so next வந்து mass. Mass வந்து kilogram. Next வந்து time. Time வந்து second. Next வந்து electric current. Electric current வந்து A. A நாய்னது ampere. Okay, so next temperature. Temperature வந்து Kelvin. Next வந்து amount of the substance. Amount of the substance unit வந்து mole, அதுவுடு symbol வந்து MOL. Okay, Kelvin நா K-E-L-V-I-N. Kelvin வந்து wordsல எழுதுரும்ல, symbol வந்து என்னது? Capital K. அதை மரி mole என்றது unit, symbol வந்து MOL. Okay, so next one வந்து luminous intensity. Luminous intensity வடு unit வந்து candela, அதுவு unit வந்து CD. So இதுதான் வந்து 7 fundamental quantities and their units. வாரை எல்லா unitமே வந்து இந்த 7 unitsல இருந்துதான் நமக்கு கேட்டும். Okay? புரிதா, வாரை எல்லா derived units, force, angle, area, volume, velocity, acceleration, வாரை எல்லாமே வந்து நமக்கு இந்த 7 unitsல இருந்துதான் வந்து நமக்கு கேட்டும். புரிந்துதா? Yes? Yes?